வெல்கம் டு வெல் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா, விண்டோஸ் டெனில் நியூ வெர்ஷனில் ஏஎம்டி கிராஃபிக்ஸ் கார்டு ஆர்எக்ஸ் 480 4490 இந்த மாடலுங்க வந்து புதுசாக டிரைவ் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி கர்சர் சுற்றிக்கிட்டே இருக்கும், அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ரேடியான் ஆர்எக்ஸ் 490 480 460 இந்த வெர்ஷனில் இருக்கிற கார்டுங்க வந்து இந்தமாதிரி பக் இருக்குது. அந்த பக்கை எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு பார்க்கலாம். பொதுவாக செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸில் ஜென்ரலில் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ரீப்ளே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிங்கன்னா பொதுவாக ஆஃப் ஆகிடும். அப்படி ஆஃப் ஆகலைனாக்கா அந்த ப்ராப்ளம் சரியாகலைனா மை கம்ப்யூட்டர் போயிட்டு லோக்கல் சி ப்ரோக்ராம் ஃபைல் ஏபிடி ஃபைல்ருக்குள்ளே போயிட்டு சி நெக்ஸ்ட் ஃபைல்குள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் வரும் சி நெக்ஸ்ட்டுன்னு. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டி ஆர்எஸ்எஸ் ஐ மீன் ஏஎம்டி ஆர் சர்வீஸ் ஆர்எஸ் சர்வீஸ் இது வந்து இதை ஆஃப் பண்ணிங்கனாலுமே போதும். ஜஸ்ட்டு நீங்கள் ரீநேம் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி டெலீட் பண்ணிடலாம். இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் ஜஸ்ட்டு ரீநேம் பண்ணால் போதும், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஓகேங்களா, திருப்பி டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கசர் வந்து சுத்த ஆரம்பிக்குது. ஓகே, ஆஃப் ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஏஎம்டி கிராஃபிக்ஸ் கார்டு டிரைவ் புதுசாக அப்டேட் பண்ணாங்கன்னா எந்த ப்ராப்ளம் சொல்லுங்கள், கண்டிப்பாக சரியாகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ வந்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.